ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீமபாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோகேஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் இன்னைக்கு வந்து 17/4/2023, அதாவது சித்திர மாதம் 4ஆம் தேதி சோபகிருத வருஷம். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, மரண சித்த யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு துவாதசி திதி, மத்தியானம் 1-3 மணி வரலும் பார்த்தடையானால் துவாதசி திதி. அதற்கு பிறகு திரையோதசி. திரையோதசின்றதுனால வந்து சோமவார பிரதோஷ காலம் அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். இன்னைக்கு சோமவாரத்தில் வர்ற பிரதோஷம் வந்து எல்லா விதமான மன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அப்படின்றது. சாயந்தரம் 6:30 வந்து அதாவது சூரியன் சன்செட்டாகி இது வரும்பொழுது, அதாவது சந்திரபகவான் வழியில் வரும்பொழுது உங்களுக்கு சோமவார பூஜை, பிரதோஷ பூஜை நடக்கும். பிரதோஷ காலமாக இருக்கும் சாயந்தரம் சந்தியா காலத்தில். கண்டிப்பாக வந்து சிவன் கோவிலில் போய் அந்த பிரதோஷ பூஜையை கண்டிப்பாக வழிபட்டுட்டு நந்தீஸ்வரரை கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்திரபகவான் சரியில்லாதவர்கள்லாம் வந்து இதை பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது சதய நட்சத்திரம் அர்லி மார்னிங் 3 மணி வரலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூரட்டாதி, இந்த நாள் ஆரம்பிக்கும் போதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது சூரிய உதயத்தின் போது. கும்பராசியில் இருக்குது, ராத்திரி 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கும்பராசியிலிருந்து சந்திர பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போகிறார். மீனராசிக்கு போகும்போது பூரட்டாதி 4ஆம் பாதம் ராத்திரி 10 மணிக்கு மேலே வருது. அதனால் இன்றைக்கி பார்த்தேன்னா கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ராத்திரி 10 மணி வரலாம். அதற்கு மேலே வந்து சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திராஷ்டமம். என்னென்னா மதிகாரகன், மனசை வந்து மயக்கக்கூடியவன், மனசினுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் சந்திரனை வந்து மனசு காரகன்னு சொல்கிறோம். சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் வந்து மதிகாரகன்றதுனால அவர் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது கண்டிப்பாக மனக்லேசம் வரும். அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் புதிய முடிவுகள் எதுவும் வந்து அன்றைக்கி எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பிரயாணம், இல்லைன்னா அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட், ஏதாவது ஒரு இது கையெழுத்து போட வேண்டி வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது, ஏன்னா நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக இன்றைக்கி, அதாவது 17/4/2023 எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். பரிவர்த்தனை யோகத்தில் ரொம்பவும் வந்து ஆட்சி பெற்று போனதற்கு சமம். உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதும், ராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17/4 அன்றைக்கி எல்லா விஷயத்தையும் நீங்கள் முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது லாபம் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோவிலில் போயிட்டு அங்கே ஒரு எலுமிச்சம்பழ வழக்கு ஏற்றுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, அது ஒரு அதிர்ஷ்டமான நிறம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசி, ரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே வந்து சுக்கர பகவான் ராசியிலே இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். அதை தவிர ராத்திரி 10 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம். 10, 11 இந்த 2 இடத்துலையும் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விசேஷம் வந்து சேரும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் தரிசித்துட்டு வர்றதும், கையில் ஒரு கரு நீல கலர் ஒரு கர்ச்சீஃப் ஒன்று வச்சுக்கோங்க, இது ஒரு அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு. மிதுனம்,
மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தலையான புத பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து பதினொன்றாம் இடத்துல அவர் இருக்கார். பரிவர்த்தனையாய் ராசியிலேயே ஆட்சி பெற்றதுக்கு சமம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் ராத்திரிக்கு மேலே பத்தாம் இடத்துல போகிறதுனால குரு சந்திர யோகம் வருது ராத்திரிக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ அப்படியே வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கிறது. கவலைப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஒரு பெரிய மாற்றமே வரும். அதனால் அவசரப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் பண்ணுற கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து கண்டிப்பாக பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாத்திட்டு வாங்க. அது வந்து ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கி 17ஆம் தேதி, அதுவும் வந்து சோமவார திரையோதசி. அதனால் கண்டிப்பாக வந்து சோம பிரதோஷம்னு சொல்லுவாள், போயிட்டு வாங்க. அது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிற கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளிப்பச்சை, அதாவது ஒரு லைட் பச்சை கலர் வச்சுக்கோங்க. கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இன்றைக்கி பார்த்தோம்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான். சந்திராஷ்டம காலம் சாயந்தரம் ராத்திரி ஒரு 10 மணி வரலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஏதாவது டெசிஷன் எடுத்திருந்தேன்னா வேறு வழி இல்லை, அதை வந்து போய் நான் சைன் பண்ணி தான் ஆகணும். வெளியூருக்கு போய் தான் ஆகணும்னா ஒரு அரை டம்ளர் பால் பசும்பால் சாப்பிட்டு அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைகிற மாதிரி நிச்சயமாக குறையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இல்லைன்னா அம்மாக்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா பைசா வாங்கிட்டு போய் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக சோம பிரதோஷத்துக்கு போய் சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர்னால் ஒரு சிகப்பு கலர் அதிர்ஷ்ட கலராக இன்றைக்கி இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு பார்த்தேன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். இன்றைக்கி பார்த்தேன்னா சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் அதற்கு பிறகு வந்து எட்டாம் இடத்துக்கு ராத்திரி 10 மணியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிற சந்திராஷ்டம காலம். அதனால் வந்து ராத்திரி 10 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் வருது. அதனால் புதிய முயற்சிகள் ராத்திரி 10 மணியிலேருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறவெல்லாம் பார்த்தேன்னா வண்டி எடுத்துன்னு கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆஃபீஸுக்கு வந்து டயத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேகமாக போவேன். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி பண்ணுங்க, அதுதான் நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், ராத்திரி வந்து 10 மணிக்கு மேலே ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா ஒரு முடிவு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா சந்திராஷ்டம நாள்ன்றதால ஒரு அரை டம்ளர் பசும்பாலை சாப்பிட்டுட்டு பண்ணுறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும். கன்னியா ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் கன்னியா ராசிக்கு. கன்னியா ராசியினுடைய அதிபதி புத பகவான் எட்டாம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை பெற்று பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு சமம். சந்திர பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையிலலாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ரொம்ப வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்க போகிறது. அதன் மூலியமாக பண வரவு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். புதுசாக வேலைக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ கார்டு வரும். இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடும். கவலையே இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இதற்கு மேலே பார்த்தாலேயானால் உங்களுக்கு இன்றைக்கி புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அகதியாக இருங்க. ஏன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே நண்பர்கள் மேலே நண்பர்களோடு எங்கேயாவது வெளியில் போகாதீங்க, பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்குறதும் அவருக்கு வந்து துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு எல்லோ கலர் கையில் வச்சுக்கோங்க, நல்லது. துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம்
ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இருந்தாலும் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். புதுசாக வந்து இந்த இதிலெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. சினிமாவில் இருக்கிறவாள்லாம் வந்து சினிமா இதிலெல்லாம் இருக்கிறவா, சின்ன திரையிலாம் இருக்கிறவா, பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுறவா, அதாவது எடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து இந்த இவாளை என்ன சொல்கிறது, இந்த மேக்கப் பர்சன், நாட்டியம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவா, அதாவது டான்ஸ் மாஸ்டர்ஸ், அவள்லாம் வந்து பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் ஆகும். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஏற்றமான நாள் உங்களுடைய ராசிக்கு. அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் ராத்திரிக்கு மேலே ஆறாம் இடத்துக்கு போகிறதும் நல்ல ஒரு இடம். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வர்றதும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. விருச்சிகம் விசாக மனுஷம் கேட்டை. இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காருன்னு பயப்பட வேண்டாம். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு எதிரிகளே இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லா எதிரியும் வந்து நீங்கள் போட்டு அந்த அளவு மிதிச்சிருவீங்க, அந்த அளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருமே எதிரின்றவர் வரவே மாட்டார். எதிரி இருப்பார், ஆனால் அவர் உங்களுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இருப்பீங்க, அவர் கிட்டேயே வர முடியாது. அதனால் அவங்கள பார்த்தவுடனே பேர் சொன்னவுடனே நகர்ந்து போடுவார். போட்டித் தேர்வு நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி பார்த்தோம்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார். புணர்ப்பு யோகம், அதனால் உங்களுடைய கம்ஃபர்ட் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பத்து மணிக்கு மேலே பார்த்தோம்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு சந்திர யோகம் பெறது. அதனால் கண்டிப்பாக குழந்தை மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரும் இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு நாளாக இந்த நாள் வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு வாங்க. ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு சொல்கிறது வந்து சிகப்பு நிறம், கொஞ்சம் வெளிர் சிகப்பு அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. பளிச்சின்னு ஃப்ளாஷி ரெட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி தனுசு ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி பார்த்தாலேனா உங்களுடைய கம்ஃபர்ட்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். சந்திர பகவான் வந்து மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கும் போகிறார். மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் சனி பகவானோடு சேர்ந்துருக்கிறதுனால எல்லா முயற்சிகளையும் தடை இருந்தாலும் அது வெற்றி வரும். ஏன்னா எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு புதிய விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க, கண்டிப்பாக வரும். அதாவது உங்களுடைய விசா ப்ராசஸ் ஆகும், இல்லைன்னா பிஆர் அப்ளை பண்ணியிருந்தாலும் வரும். ஷார்ட் ட்ரிப்பாவது போயிட்டு வருவீங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தேன்னா நீங்கள் வணங்க வேண்டியது சோமவார பிரதோஷம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. மஞ்சள் கலர் பூ இல்லைன்னா முல்லை பூ போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர் அதிர்ஷ்ட கலர்னு சொல்லப்போனால் மஞ்சள் கலர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி ராசியின் அதிபதி அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார். ஆண் சனியாக இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து சந்திர பகவான் சப்தமாதிபதி இருக்கிறதுனால பண வரவு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக நல்லபடியாக வரும். கவலைப்பட வேண்டாம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும், அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது ஆண் வந்து மகர ராசியாக இருந்தால் பெண் மூலியமாகவும், பெண் மகர ராசியாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். மாற்று மதத்தினர் நண்பர்களாக இருந்தால் அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். பண வரவு அதிர்ஷ்டம் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சனி பகவானுக்கு போய் எல் தீபம் ஏற்றிட்டு இந்த பிரதோஷ கால வழிபாட்டை பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு எல் தீபத்தை ஏற்றிட்டு ஒரு கருப்பு துணி ஒன்று கையில் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசி
உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆட்சி பெற்று போயிருக்கார், பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து வேறு இருக்கார். அதனால் வேலையில் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். இன்றைக்கி என்னடா இது, ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி இருக்கலாமா வேண்டாமா, வேலையை விட்டு ஓடிடலாமா, இது ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, எல்லாத்தையுமே நம்மளே கேள்வி கேட்குறாளே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆறாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால இந்த இது ராத்திரி 10 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இன்றைக்கி பணவரவு நல்லபடியாக இருக்கும், செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடும், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா புனர்ப்பு யோகம் இருக்கிறதுனால வேலையில் பளு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும், கோவப்படாதீங்க, பொறுமையாக இருக்கும். ஏற்கனவே எப்போவுமே வந்து கும்பராசிக்காரை வந்து அவங்களுடைய வேலையை சாதிச்சுக்கிறதுக்கு பொறுமையாக அவங்க வந்து அவங்களுடைய வேலையை மெதுவாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போடுவாங்க, பேச்சில் மயக்கிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து சனி பிரதோஷம், இன்றைக்கி நீங்கள் வந்து சோமவார பிரதோஷத்தை போய் சேவிச்சுட்டு, சனி பிரதோஷம் இல்லை சோமவார பிரதோஷத்தை போய் சேவிச்சுட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு சனி பகவானுக்கு கண்டிப்பாக எழுதீபம் ஏற்றுங்க. அது 12 வந்தேன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்னு பார்த்தா நேவி ப்ளூ, அதாவது டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மீன ராசி, ராசியின் அதிபதி ராசியிலேயே இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம், அதாவது குரு பகவான். இன்றைக்கி பார்த்தேன்னா ராசியிலேயே இருக்கார், ராத்திரி 10 மணிக்கு மேலே சந்திர பகவானை வந்து சேர்றார். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் தன்னுடைய ராசியிலேயே இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, அதாவது கார்த்தாலேருந்து பார்த்தாலுன்னா குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், உடல் நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் குழந்தைகளுக்கு, அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் செலவாக வெட்டி செலவாக போகும், தேவையில்லாத செலவுகளாக இருக்கும். அதனால் முடிஞ்சவர்களும் அவாய்ட் பண்ணுறதை பாருங்கள். திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கவாளுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது சந்திர பகவானும் வந்து ராசியிலேயே வர, ராத்திரி 10 மணிக்கு மேலே இன்றைக்கி நட்சத்திரமும் நல்லா இருக்குது. 10 மணிக்கு மேலே வந்து ஏதாவது என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல் நிலையில் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கே சந்திர பகவான் வர்றதுனால நிச்சயமாக வந்து உடல் நிலையில் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு முல்லை மலர் கொண்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு முல்லை மலர் ஒரு முல்லைப்பூ வந்து ஒரு மழை வாங்கி கொண்டு போய் போட்டுட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் துணி வந்து கொடுத்துட்டு தானம் கொடுத்துட்டு வர்றதுனால ஒரு பெரிய ஏற்றம் வரும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர்னால் இளஞ்சிவப்பு, அது வச்சுக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இப்போ ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டுருக்கோம் கீழே. உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கோ, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து என்னால் இயன்றவரை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.